வணக்கம். 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 ஓம் நம சிவாயம். ஓம் நம சிவாய. சிவினேசன் மாஸ்டர் தங்கா அவர்களுக்கும் வணக்கம். நான் கடந்த 20 வருஷமாக இந்த சத்யசாய் சென்டர்ல ஒரு, நீங்க இப்ப டாக்டர் அவர்கள் சொன்னது போல கொண்டு திரியும் லிங்கம் ரெண்டு வீட்டுல வச்சு அதுக்குரிய இடத்துல வச்சு கும்பிடுறது, மற்றபடி ஒரு வருஷம் இப்ப நடந்து கொண்டு போய் அந்த சென்டர்ல வச்சு அடியவர்கள் எல்லாரும் அதுக்கு முதலே நாளே அபிஷேகம் எல்லாம் செய்து அது கொண்டு திரிஞ்சு பில்வம் ஒரு பாக்ஸ் லக்கி ஸ்டோர்ல வாங்கி செய்யறது வருஷா வருஷம். அது சிறப்பா நடந்து கொண்டு இருக்கின்றது. அவருக்கு பெயர் உடையவர், அதாவது எம்முடைய எசமானவர், எம்மை உடையவர், அவர் எம்முடைய எசமான், அப்படிதான் சொல்லுவது அந்த லிங்கத்தை உடையவர். அது ஒரு கடைசி 3/4 அடி உயரம் இருக்கும், ஒரு 1 அடிக்கு கொஞ்சம் குறைவர். அதோட நான் ஒரு அம்மன் மீனாட்சி அம்மனையும் அவருக்கு பக்கத்துல வச்சிருக்கேன் கும்பிடுறது. மற்றது டாக்டர், நேற்று ஒரு கலந்துரையாடல இது இந்த கதிரொலி கலந்துரையாடல ஆன்மீகமும் மனிதாபிமானம் என்ற ஒரு தலைப்புல நடந்தது. அப்ப பலர் வந்து கேள்வியை கேட்டாக்க, முதல் ஒருத்தர் வந்து கேட்டார், ஆன்மீகம் என்றால் என்ன என்றதை முதல் சொல்லுங்க என்று கேட்டார்கள். அப்ப பலரும் சொன்னார்கள், நானும் இரவு முழுக்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சதை சொல்லி போட்டு இதுக்கும் இரவு நித்திரை வரையில கடைசியா நான் நித்திரையில யோசன் ஆன்மா இகப்பட்டு ஆன்மீகமாகி பருத்த தேடுற நிலை, அதுக்குரிய முயற்சி ஆன்மீகம் என்று நினைச்சேன் ரெண்டு யோசிச்சேன். என்றாலும் உங்களுடைய கருத்து ஆன்மீகம் என்றால் என்ன என்றதை ஒரு விளக்கம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பணியோடு. மற்றும் உங்களுடைய கருத்துக்களுக்கு மிகுந்த ஒரு சிறந்தாத்து வணங்குகிறேன். நன்றி. ஆன்மீகம் என்பது இதுதான், ஆன்மாவை பற்றி ஒருவர் கேள்வி கேட்டால் அது ஆன்மீகம். அவர் வந்து ஆன்மீகம் என்றால் என்ன என்று கேட்டாரே, அது ஆன்மீகம். ஆன்மா என்றால் என்ன என்று கேட்டால் அது ஆன்மீகம். எங்கே இருந்து வந்தது என்று கேட்டால் அது ஆன்மீகம். எங்கே போகிறது என்று கேட்டால் அது ஆன்மீகம். உடம்பிலே எங்கே இருக்கிறது என்று கேட்டால் ஆன்மீகம். இதற்கு உலகம் எங்கே இருந்து வந்தது என்று கேட்டால் ஆன்மீகம். எங்கே போகிறது என்று கேட்டால் ஆன்மீகம். இதுக்கு பின்னாலே இன்னொருத்தர் இருக்கிறாரோ என்று கேட்டால் ஆன்மீகம். அப்படி இருக்கிறாரா என்றால் அவரை எப்படிப்பட்டவர் என்று கேட்டால் ஆன்மீகம். அவருக்கும் இந்த உலகத்தை உள்ள தொடர்பு என்றால் என்னென்று கேட்டால் ஆன்மீகம். அவருக்கும் இந்த ஆன்மாக்களுக்கு ஆன்மாக்கு உள்ள தொடர்பு என்னென்று கேட்டால் ஆன்மீகம். ஒரு ஆன்மாவுக்கும் இன்னொரு ஆத்மாவுக்கும் உள்ள தொடர்பு மனிதாபிமானம் என்று சொன்னாரு. ஒரு அது எல்லா ஆத்மாக்கும் இல்லை, இதை மனுஷத்தை மட்டும்தான் சொல்லிடுவாங்க. ஒரு ஆத்மாக்கும் இன்னொரு ஆத்மாவுக்கும் உள்ள தொடர்பு ஆன்மீகம். இந்த ஆத்மாவுக்கு உலகத்துக்கு உள்ள தொடர்பு ஆன்மீகம். ஆத்மாவுக்கு முறைவனுக்கும் உள்ள தொடர்பு ஆன்மீகம். இது எங்க போகுது எங்க வர, இது எல்லாம் ஆன்மீகம். ஆத்ம விசாரம் என்று சொல்லுவோம். விசாரம் என்றால் இதை பற்றிய விசாரணை, இதை பற்றிய தேடல் எழுதி சொல்லுவார்கள் ஆன்மீகம். அதுதான் அப்படி ஒன்று இருக்கா இல்லையா, அவர் இல்லையென்றும் சொல்லலாம். கடவுள் இல்லை என்று சொல்பவரும் ஆன்மீகம் தான், ஆன்மா இல்லை என்று சொல்லுவரும் ஆன்மீகம் தான். எமது சமயத்திலே அதெல்லாம் புறப்புற சமயங்கள் என்று வைத்திருக்கின்றார்கள். இந்த லோகாயுதம் என்ற ஒரு மதம் இருந்திருக்கின்றது, பல பேருக்கு தெரியாது. இந்த லோகாயுதம் என்ற மதத்திலே பார்த்தால் அங்க கடவுள் கிடையாது, ஆன்மா கிடையாது, கர்மா கிடையாது, சுவர்க்க நரகங்கள் கிடையாது, இறப்புக்கு பிறகு அங்கு ஒன்றுமே கிடையாது. இருக்கிற உலகம்தான் உண்மை. இருக்கிறவைக்கும் இங்கே சீராக வாழ்ந்து அனுபவித்து போக வேண்டியதுதான் வாழ்க்கை என்று எழுதினவர். இதை எழுதியவர் சார்வாக ரிஷி, மூல புஸ்தகம் இல்லை. இன்றைக்கு பரபக்ஷ லோகாயுதம் என்று சொல்லுவார்கள், அதாவது இந்த மற்ற சமயங்களிலே இந்த மதத்தை பற்றி சொல்லி பிறகு தங்கட வாதத்தை நியாயம் செய்வதை பார்த்து அதில் இருந்து இந்த லோகாயுதத்தை திருப்பி எழுதியிருக்கிறார் ஒருவர். அதற்கு நிறைய மூலங்கள் வந்து நம்ம சைவ மெய்கண்ட சாஸ்திரங்களிலிருந்து எடுத்துக்கிறார். சிவஞான சித்தியார் பரபக்கத்திலே இருக்கின்றது, அதுக்கும் ஆன்மீகம்தான். அதுதான் அந்த ஆன்மீகத்திலேயே இருக்கிறது. ஆன்மீகத்துக்கும் மனிதாபிமானத்துக்கும் உள்ள தொடர்பு என்று கேட்டால் அன்பு, அன்புதான். அன்பு அடிப்படை, அன்பு தி லவ். ஆனால் என்ன என்று கேட்டால் எனக்கு அன்பு என்னுடைய மனைவி உள்ளகளில் தான் இருக்குது. அவர்களுக்கு உணவு உடை வசதிகளை பெருக்கி கொடுப்பதும், பிறகு வீட்டில் இருந்தாலும் கூட பிற்காலத்துக்கு உதவும் என்று சேர்த்து வைத்துக் கொடுப்பதும், பிறகு பேரப்பிள்ளைகளை கண்டு சேர்த்து வைத்துக் கொடுப்பதும், அதற்கு இடையூறுகள் இங்கே வந்துடுமோண்டு பயந்து பாதுகாப்பு செய்வதும், அப்போது இடையூறு வரும் என்று தெரிஞ்சால் அதற்கு எதிராக செயற்படுவதும், இப்படியாக எனது அன்பு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கிற அன்பும் கூட பெரிய அன்பு கிடையாது. எங்கட அன்பு வந்து கண்டிஷன் அல்ல, நிபந்தனை உள்ள அன்பு.
என்னுடைய மனைவி என்னை எனக்கு அன்பாக பண்பாக பார்த்து எனக்கு உண்மையாக நடந்து கொள்ளும் வரைக்கும் எனக்கு அன்பு இருக்கும். தவறாக தப்பாக நடந்துட்டால் பிறகு வழக்கிலே தான் போயிடும். இந்த அன்பிலேயே சிறந்தது தாயன்பு சொல்லுவார்கள். தாயன்பு மிகவும் சிறப்பானது. ஆனால் அந்த தாயன்பும் கூட கொஞ்சம் கலப்படம் தான். பெற்ற பிள்ளை என்னிடத்திலே தனக்கு விருப்பம் இல்லாத இடத்துல திருமணம் முடித்தால் தாய் என்ன வாழ்விடும், நீ நாசமா போக வேண்டி சாபம் கொடுக்கிற தாய்மார் எத்தனை இருக்கிறேன். எங்கேயும் அது வந்து இன் ரிட்டர்ன் லிமிட்டட் லவ். எங்களோட லவ் வந்து லிமிட்டட், வரையறைக்குட்பட்டது, ஒரு அளவு தான் செய்யும். அடுத்தது கண்டிஷனல், நிபந்தனைக்குட்பட்டது. இந்த இடத்துல இருந்து ஒரு சிலர் கொஞ்சம் வெளியில வந்து என் பிள்ளை போல மற்ற இயேசு கிறிஸ்துநாதன் மாதிரி உன்னை போல் உன் அயலவனையும் நேசி பக்கத்தை விட்டேன் கொஞ்சம் கவனிக்கிறது, இங்கே பலகாரம் செய்து அங்கேயும் கொடுக்கிறது, இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்தா அதுகளுக்கும் கொஞ்சம் செய்கிறது. அப்படி கொஞ்சம் பேர் தன்னுடைய அயல் தன்னுடைய உறவுகள் எங்களுடைய சமூகத்தில் அது நிறைய இருக்கு. அச்சானை கூப்பிட்டது, மாமனை கூப்பிட்டது, அத்தானை கூப்பிட்டதுன்னு சொல்லி பல விடங்களில் குழைத்து எல்லா அவர்கள் எல்லாத்துக்கும் உதவி செய்து வச்சிருக்கிற வரவு இருக்கிறது. யூத சமுதாயத்தில் இந்த மிகவும் இறுக்கமாக இருக்கின்றது. அவர்கள் மற்றவர்களுக்கு நிறைய உதவி செய்து அந்த இதெல்லாம் செய்து வச்சிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கு, பாடசாலைகள் இருக்கு, ஒரு பிசினஸ் தொடங்குறா உதவி இருக்கு. அதை பெறுபவர்களும் எமது சமுதாயம் இல்லாமல் மிகவும் நன்றி உணர்வாக இருக்கிறார்கள். அவர்களால் அது நல்லா வளர்ந்து இருக்குது. அப்ப அது அந்த மரபு. அப்ப அந்த அன்பு வந்து கொஞ்சம் பெருஞ்சா வந்துட்டு அதை விட கூடி பல அன்பு வந்து தெரியாதவர்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு வரும் மனிதர்களை. அது இதை விட விஸ்தாரமான அன்பு. தெரியாதவர்களுக்கு அன்பு செய்கிறது இருக்குது. உதாரணமாக நமக்கு அனைத்துலக மருத்துவனால் ஐஎம்ஹெச்ஓ ஒரு லாப நோக்கமற்ற தர்மஸ்தாபனம் ஒன்று வைத்திருக்கிறோம். அதன் மூலமாக பல பேர் உதவி செய்கிறார்கள். கனடாவிலிருந்தும் பல பேர் ஆயிரக்கணக்கில் உதவி செய்திருக்கிறார்கள். அதை வைத்து இலங்கையில் பற்பல இடங்களில் எல்லாம் எத்தனையோ பேருக்கு மீளக்கூடிய மற்ற இடங்களில் பாடசாலைகளுக்கு உதவி, மீளக்கூடிய இடங்களில் மக்களுக்கு மலசர் உடமைத்து கொடுக்கறது, மற்றது அவயம் இழந்து போரில் காயமுற்று தண்டாக்களுக்கு மீள வாழ்க்கையை தொடங்குற உதவுறது. இங்கே வெண்ணி தமிழ் கலாச்சார மையம் ஒன்று இருக்கின்றது. அவற்றினூடாகவும் பல உதவி. அவங்க வந்து கிட்டத்தட்ட 1000 பிள்ளைகளுக்கு மாதம் மாதம் அவர்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு உதவி கொடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அவர்களுக்கு கூட அப்படி பல பேர் அது கூட செய்து வருகிறார்கள். அதேமாரி இங்கே வந்து என்ன சொல்கிறது, சாக் சவுத் ஏஷியன் ஓட்டிசம் அவேர்னஸ் சென்டர் ஒன்று இருக்கிறது. இளைஞர்கள் யுவதிகள் சிறந்து முனைப்பாக இங்கே ஓட்டிசம் என்ற அந்த மன வளர்ச்சி போக்கினாலே பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளை கண்டு பயிற்சிகள் இதுகள் செய்து வச்சிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் இலங்கைக்கும் போய் அந்த பயிற்சிகளை வணங்குறதுக்கு அவர்கள் வருகிறார்கள். இது எல்லாம் இந்த அன்பு வந்து இன்னும் கூடி பிறந்து கொண்டு இன்னும் கூடி கொண்டு போகிறது இருக்குது. அது அப்படியே போக பிறகு அங்கால பார்த்தால் மனுஷருக்கு மட்டுமில்லை அன்பு, ஏனைய உரியங்களுக்கும் அன்பு, மற்ற உயிரினங்கள்லையும் அன்பு, சக உயிரினங்கள்லையும் அன்பு வைக்கிறது இருக்குது. அதுக்கு தான் பிறகு இந்த வெஜிடேரியனிசம், கிழமையில ஒரு நாள் மச்சம் சாப்பிடாம இருக்கிறது, அதெல்லாம் இருக்குத்தானே. பிறகு சூழல் பாதுகாப்பு, நான் இருந்துட்டு போட வேண்டிய பிள்ளைகள் வேற பிள்ளைகள் இருக்க வேண்டும், இருக்க வேணும். அப்ப வீட்டுல கெமிக்கல்ஸ் கணக்க பாவிக்கிறதில்ல, என்ன கெமிக்கல்ஸ் பாவிச்சாலும் எல்லாம் தண்ணீர் போய் கலக்குது. அதே மாதிரி மருந்து குழந்தைகளை திருப்பி மிஞ்சி இருந்தால் திருப்பி நீங்க மருந்தகத்திலேயே கொடுத்து அதை டிஸ்போஸ் பண்ண வேணும். நீங்க பாத்ரூம்லயே ஃபிளஷ் பண்ணினா அந்த தண்ணிக்கு போய் அது அப்படியே தண்ணிக்கு போய் அதுக்கு இருக்கிற மீனுக்கு போய் குளத்துக்க இதுக்கு தான் போகுது. அப்படி செய்கிறது. குப்பைகளை பதம் பிரித்து உக்குற குப்பை புரும்ப உட்காத குப்பை புரும்ப போடுறது. மீள் சுழற்சிக்கு உட்படுகிற பிளாஸ்டிக் பேக்குகளை திருப்பி திருப்பி பாவிப்பது. பிளாஸ்டிக் பாவனையை குறைத்துக் கொள்வது. ஆலயங்களெல்லாம் இப்போ கவனம் செலுத்த தொடங்கிட்டு பல ஆலயங்களில் பிளாஸ்டிக் பாவனைகள் இல்லை, குறைச்சிருக்கணும். பிளாஸ்டிக் பைகளில் விபூதி கொடுப்பது குறைத்து கொண்டு வருகிறது. பிளாஸ்டிக்குகளை பாவிப்பது நிறைய குறைத்து கொண்டு வருகிறது. அதே மாதிரி கெமிக்கல்ஸ் பாவிக்கிறதும் பணமேர் குறைச்சு கொண்டு வருகிறோம். இன்றைக்கெல்லாம் இயற்கை வேளாண்மையினுடைய ஆர்கானிக் ஃபுட் தமிழகத்திலேயும் கூட நன்ற முயற்சி நடந்து கொண்டு வருகிறது. இங்கேயும் எங்கள் போனோம்னா நான் போகும்பொழுது ரெண்டு சாய்ஸ் இருந்ததுண்டா, வாழைப்பழம் இருந்தால் ஆர்கானிக்கை முதல் எடுக்கிறது. ஏன்னா மருந்துகள் உரவகைகள் கூடாதது, அது உண்மையாக. ஏன்னா இயற்கை. அப்போ பூமியை பாதுகாத்து சுற்றுச்சூழலை பாதுகாத்து அதுகள் எல்லாம் அதீத அந்த விதத்திலே ஒரு இது அன்பு என்னும் கூடி கொண்டு போகிறது மற்ற உயிரினங்களுக்கும். எத்தனையோ பேர் மனித நேய அமைப்புகளில் இருந்து செய்கிறார்கள், சூழல் பாதுகாத்தல் அமைப்பில் இருந்து செய்கிறார்கள். இது எல்லாம் அன்பின் அடிப்படையில் வாரது. மனிதாபிமானம். அப்போ தன்னை மையமாக கொண்ட அன்புல இருந்து தன் குடும்பத்துக்கு வந்து பிறகு அயலவர்களுக்கு வந்து உறவினர்களுக்கு வந்து பிறகு தனது ஊர் தனது நாடு கண்டு வந்து பிறகு அது கடந்து மற்ற சமூகங்களுக்கும் வந்து பிறகு மனித சமுதாயம் மட்டுமல்ல ஏனைய சமுதாயங்களுக்கும் வந்து அது மட்டுமல்ல இந்த இயற்கை உலகம்
நில நீர் நெருப்பு காற்று ஆக இந்த இதுகள் எல்லாவற்றுக்கு வந்து அப்படி விரிவடைகின்ற இந்த அன்பு போகுது இப்படியே. அப்ப முதல் வரையறைக்குட்பட்டிருந்த அன்பு லிமிட்டட் லவ், முதல் நிபந்தனைகளுக்கு உட்பட்டிருந்த அன்பு, இப்போ என்ன பிள்ளை பார்த்தா தான் எனக்கு கூட்டு நடந்தால் தான் நான் அன்பு செலுத்துவேன், சற்றேனும் ஏறு மாறாக நடப்பாளை ஆகாவில் கூறாமல் சன்னியாஜம் விட்டுட்டு ஒரு விளையாட்டெல்லாம் இருக்குது. அப்போ அதுகளெல்லாம் லிமிட்டட் லவ், லவ் தான் லிமிட்டட் லவ். அப்படி இருந்ததுலேருந்து இப்படியே போனால் ஒரு நேரத்தில் எங்களுக்கு தெரிய வரும் இறைவன் எங்கள் மீது கொண்டிருக்கிற அன்பு. இறைவன் எங்கள் மீது கொண்டிருக்கிற அன்பு இந்த அன்பெல்லாவற்றையும் விட பெரியது, ஒப்பிட முடியாதது. அதை சொல்லுவார்கள் அன்லிமிட்டட் லவ், அதுக்கு வரையறையே இல்லை. அடுத்தது அன்கண்டிஷனல் லவ், அவர் நிபந்தனை போடுறதில்லை. நான் இங்க வந்து அவரை பற்றி சொன்னால் என்ன சொல்லாட்டி என்ன, அவர் எனக்கு அன்பாத்தான் இருக்கிறார். அவருக்கு எதிராக நடந்து குந்தகம் செய்தாலும் அவர் அன்பாத்தான் இருக்கிறார். அசுரர்களை பாதுகாப்பதும் அவர்தான், கள்ளர்காரர்களை பாதுகாப்பதும் அவர்தான், நல்லவர்களை ரட்சிப்பதும் அவர்தான். அவருடைய அன்பு அன்லிமிட்டட் லவ், அன்கண்டிஷனல் லவ். இந்த அன்பைத்தான் ஒரு தனி பெயர் இருக்கிறதுக்கு அருள், அருள் அன்புதான் அருள். இது இறைவனுக்கு மட்டும்தான் உரியது. நாங்கள் என்னதான் செய்தாலும் தங்க ஒரு நாடு நீர் சொல்ல மாட்டீர் லம்போதரன் மிகுந்த அருள் உள்ளவர் என்று ஒரு சொல்றது கிடையாது. அவர் கருணை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், நல்லா செய்கிறார் அப்படி சொல்லுகிறே தவிர அருள் என்று சொல்ல மாட்டார். அது இறைவனுக்கு மட்டும்தான் உரியது, அன்லிமிட்டட் லவ். அந்த இறைவனோடு ஒன்றித்த ஆன்மாக்கள், இறைவனோடு ஒன்றான சித்தம் வந்து சீவன் வந்து சிவனாகிறது, அந்த நிலையில வந்தால் அந்த அன்பு உமக்கும் வந்தது. அந்த நிலையில வந்தவர்கள் தான் அருளாளர்கள், அந்த ஞானிகளுக்கு இன்னொரு பெயர் நாங்க அருளாளர்கள். அப்ப சொல்லுகிறோம் சம்பந்தர் அருளி செய்த, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த, பாடினார் என்று சொல்றோம் அருளி செய்த, அதுதான் அந்த அன்லிமிட்டட் லவ். மனிதாபிமானம் புரிந்து கொள்றதுக்கு இவ்வளவு அபிமானங்களும் புரிந்து கொண்டால் மனிதாபிமானத்தை புரிந்து கொள்ளலாம். இப்ப விளங்கும் ஆன்மீகம் எது, மனிதாபிமானம் எது. இந்த அருளைத்தான் சக்தி என்று நாங்கள் வழங்குகின்றோம். அருளது சக்தியாகும் சிவஞான சித்தியே.